பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொன்னேல்ல, இப்ப எதுக்கு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு? ஒரு பட்டம்மாள் போனதும் ஒவ்வொரு பட்டம்மாளா முளைக்கிறீங்களாக்கும். அப்பெல்லாம் முளைக்க முடியாதுமா, வேரோட புடுங்கி வீசி விடுவேன், இருக்கிற இடம் தெரியாம மண்ணோட மண் ஆக்கி விடுவேன். ஏய் ஈஸ்வரி, உன்னை அமைதியாகவும் சொல்லி பார்த்துட்டேன், அடிச்சு அவமானப்படுத்தியும் பார்த்துட்டேன். நீ கேட்குற மாதிரி இல்லை, உன் சகவாசம் சரியில்லாத காரணத்தினால சாக்கடையோட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. அப்பத்தா காரியத்தினால அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன், என் கூட இருந்த ஆடுற விளையாட்டெல்லாம் இத்தோடு நிறுத்திக்க. என் கூட மோதிச்சில அப்பத்தா, அதுக்கு அது என்னச்சு பார்த்தீல, போய் சேர்ந்துருச்சு. காலை எல்லாத்துக்கும் ஒரு முடிவை எழுதிறேன், என் பொறுமையை சோதிக்காத. இந்தா இவன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அடங்கி ஒடுங்கிருந்தீ இல்ல, அது மாதிரி இருந்துக்கிறேன். அப்படி இருந்தா உங்களுக்கு நல்லது, இல்லையா சரி சைலண்டா ஏன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிருவேன். போகவும் முடியாது, நீ வசனப்படாம இருமா. ஹலோ சொல்லுங்க. அப்படியா, சரிங்க, இந்த அண்ணங்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஆ, யார் ஃபோனுப்பா? அண்ணே, நகராட்சி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நேற்றுலேருந்து உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் தான் இங்கே எதுவும் நிலைமை சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏன்ப்பா, எனக்கு என்ன நிலைமை சரியில்லை? அப்பத்தான் போனது வருத்தம் தான், அதுக்காக அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அதுக்கே பிடிக்காது, இருந்தவரை சுறுசுறுப்பாக சுற்றணும் உங்களை. அதுக்காக துக்கப்பட்டுக்கிட்டு அது முகத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கூடாதுப்பா. வா, போய் பாட்டு முடியும். சரிண்ண. ரெண்டு உசுரை எடுத்துட்டு சும்மா இருக்காங்களா? யாரை பத்தி யோசிக்கிறதில்ல, யாருக்காண்டி யோசிக்கிறதில்ல. யோசிக்காம என்ன செஞ்சிருவாங்கன்னு பாத்துடலாம்க்கா. என்ன வேணா செய்வாங்க ஜனனி, ரொம்ப கொடூரமானவங்க, கொலகாரங்க. இவங்கெல்லாம் கூட வீட்டுல பெத்த அம்மா, பெத்த பிள்ளைங்க, கட்டின பொண்டாட்டின்னு ஏதோ ஒன்றுத்துக்கு மனசிறங்குவாங்க. ஆனா இந்த கும்பல் அப்படி கிடையாது, யாரு என்ன ஏது ஒண்ணுமே பார்க்காம அறுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ கொலைவெறி மனசுல இவங்களுக்குலாம். இந்த லெட்டரை கிழிச்சு போட்டாங்க பாரு, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவங்க இன்னும் பெருசா ஏதாவது செய்யலாம் காத்து கடந்துகிட்டு இருப்பாங்க. இதே வீட்டுல உட்காந்துக்கிட்டு நம்மளால இனிமே எதுவும் செய்ய முடியாது. இனிமே எங்கிட்ட இருந்து போறது, வேலைய பாக்குறது, மறுபடியும் வீட்டுக்கு வாரது, சாப்பிடுறது, உறங்குறது, இந்த பேச்சுக்கெல்லாம் இனி இடமே கிடையாது, விடவே மாட்டாங்க. அதுக்காக மொத்தமா வெளியே போயிடணுமாக்கா? ஏன், எதுக்கு போகணும்? அப்ப இவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிடும்ல, அதனால்தான் பயந்து ஓடுறோன்னு நினைச்சுப்பாங்க, இன்னும் வேகமா அடிப்பாங்கக்கா. அன்னைக்கு அக்கா பேசினது சரிதான், இந்த வீட்டில் இருக்கிற உரிமையை வச்சுதான் நம்ம செயல்படணும். இங்க இருந்தே நாம அவருக்கு லெசன் சொல்லி தரணும். பசங்க எல்லாம் நம்ம பக்கம்தான் இருக்காங்க, இனி அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்கதான் சாப்பிடறதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் நம்மளெல்லாம் எதிர்பார்ப்பாங்க.
சென்னனி, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் நாளைக்கு போய் ஜாயின் பண்ண போறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மா, வெரி குட் மா, நீ போயே தீரணுமா. நீ நிச்சயம் போமா, நாங்க சப்போர்ட்டா இருக்கோம். எல்லாம் சரிதான்க்கா, ஆனா என்னவோ அடைக்குது. கொஞ்சம் இது செஞ்சாலும் சூதானமா செய்யுங்கக்கா, எனக்கு அவ்வளவுதான் சொல்ல தோணுது. அப்பத்தாவது 40% கையில வச்சுக்கு இருந்தது, அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்கு பயந்துக்கு இருந்தாங்க. இப்ப புள்ளைகளும் வேணான்றச்சுக, நாமளும் எழுதி கொடுத்துருவோன்னு பேசிட்டோம். இப்ப வேற எந்த பிடிப்பும் இல்லையக்கா. நாம தான்க்கா நம்ம பிடிப்பு, நம்ம தன்னம்பிக்கை தான் நம்மளோட பிடிப்பு. இதுக்கு மேல நாம நம்மள நம்பி மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் சொன்னாங்கல்ல, யாரும் வந்து உங்க வாழ்க்கையை வாழ முடியாது, நீங்க தான் வாழணும்னு. அப்ப ஒண்ணு செய்வோம். எப்பயும் போல அக்கா யாருக்கும் தெரியாம போயிட்டு வரட்டும், நானும் ரேணுக்கு அக்காவும் சமாளிச்சுக்கிறோம். அக்கா இல்லக்கா, இனிமே ஒளிஞ்சு போறது, தெரியாம ஒரு வேலையை செய்யறது, பிளீஸ் இதெல்லாம் வேண்டாம். அக்கா நம்ம ஒண்ணு தப்பு பண்ணலையே. கரெக்ட் ஜனனி, நாம நேர்மையான வேலை செய்யும் போது யாருக்கு பயப்படணும், யாருக்குமே பயப்பட தேவையில்லை. இது பாரு, நான் இந்த வேலைக்கு போறது எனக்காக மட்டும் இல்ல, என் குழந்தைங்களுக்காகவும் தான். இவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறதுனால திருட்டுத்தனமா வேலை செய்யக்கூடாது. நான் பகிரங்கமா சொல்லிட்டு தான் போறேன். அதுக்கு நாங்க எல்லாரும் சப்போர்ட்டா இருப்போம்க்கா. உங்க வாழ்க்கையோட அடுத்த சாப்டர் ரொம்ப முக்கியமான ஃபேஸ். இனி நீங்க செய்ய போற பல விஷயங்கள் இந்த வீட்டு பெண்களுக்கு மட்டும் இல்ல, சமூகத்தில் இருக்கிற பல பெண்களுக்கு உதாரணமா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் கா. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போய் கிழிச்சு போட்டாங்களே. ச்சே சித்தி, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதான் மெயில்ல சாஃப்ட் காப்பி இருக்குல்ல, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அம்மா ஜாயின் பண்ணிக்கலாமே. அது சரிடா, ஆனா இந்த பைத்தியங்களுக்கு அது புரியலையே. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் ஒரு சந்தோஷம். இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தோஷம்லாம் இருக்குன்றதே தெரியாது. என்னவோக்கா, நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கல்ல, நிச்சயம் கடவுள் நம்ம கூட இருப்பார், நாங்களும் உங்கள் கூட இருக்கோம், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.